வாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல மனுஷன் அனிமல்ஸை சாப்பிடுறான். அனிமல்ஸ்ல சில அனிமல்ஸ் மற்ற அனிமல்ஸை சாப்பிடுது, ஒரு சில அனிமல்ஸ் செடிகளையும் மரங்களையும் சாப்பிடுது. செடிகள் வளர்றதுக்காக சூரியனோட ஒளியையும் தரையிலிருந்து தண்ணீரையும் எடுக்குதுங்க. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த செடிகள் எல்லாம் மற்ற உயிரினங்களே கொண்டு உணவா சாப்பிடுமா? இதுல முக்கியமா நாம பார்க்க போற ஒரு செடி பல்லிகளையும் ஏன் சிறிய வகை பாலூட்டிகளான எலிகளையும் கூட சாப்பிடுமா? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இன்னைக்கு உயிர்களை கொல்லும் ஆபத்தான செடிகளை பத்தி பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் சண்டியூ, பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. போர்ச்சுகீஸ் சண்டியூ அப்படிங்கிற இந்த தாவரம் சர்வைவலுக்கு மிக சிறந்த ஒரு ஆதாரம். போர்ச்சுகல், ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ நாடுகளில் மட்டுமே இந்த வகை செடிகள் காணப்படுதாம். இதுங்க பொதுவாகவே தாது உப்புகள் நீர்ச்சத்துகள் இல்லாத மண்ணில் தான் வளருமா. ஸோ இதுங்க தங்களுக்கு தேவையான உணவை தங்களுடைய அழகான இலையின் மேல் வந்து உட்காரக்கூடிய சின்ன பூச்சிகளிடமிருந்து எடுத்துக்கொள்ளுமா? இதோட இலைகளில் சிறு சிறு காம்பு போஞ்ச அமைப்பு இருக்கும். இதோட எண்டில் பசை போஞ்ச ஒட்டக்கூடிய ஒரு வகை லிக்யூட் சுரக்குமா? இதோட அழகை பார்த்து மயங்கி தேனெடுக்க பூச்சிகள் வந்து உட்கார்ந்து அந்த லிக்யூட்ல சிக்கிக்கும். அப்படி சிக்கின பூச்சிகளையும் வண்டுகளையும் இதோட இலைகள் கிட்டத்தட்ட நாம நாக்க சுருட்டுறது மாதிரியே சுருட்டி அதை கொன்று சாப்பிட்ருமா? வீனஸ் ஃப்ளைட் ட்ராப், இந்த செடி நாம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒண்ணு. நாம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போதே சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இதை படிச்சிருப்போம். பூச்சிகளை சாப்பிட்ற செடிகளிலே மிக ஃபேமஸான செடியும் இதுதாங்க. நிறைய ஹாலிவுட் படத்துல மூவிஸ் லைக் ஜூமான்ஜில எல்லாம் இந்த தாவரம் மனுஷங்களை அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இதுங்க அவ்வளவு பெருசு இல்லைங்க. இதுங்களோட மொத்த நீளமே சுமார் 13 சென்டிமீட்டர் தானே சொல்றாங்க. ஆனாலுமே பூச்சிகளை கொள்றதுல இதுங்க இன்னும் ஆபத்தானதை தான் இருந்துட்டு வருது. இதுங்களோட 2 சென்டிமீட்டர் உள்ள வாயை வச்சு தங்களுக்கு நடுவுல வந்து உட்காரக்கூடிய பூச்சிகளை கிட்டத்தட்ட நொடிகள்ல இதுங்க பிடிச்சிருமா? ஆனா ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இதுங்க அழிஞ்சு வர லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதை பார்க்கணும்னா சீக்கிரமா US தாங்க போயிட்டு வரணும். மொக்காசின் பிளான்ட், மொக்காசின் பிளான்ட்ஸும் அதிகமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது அதிகமாட்டு ஆஸ்திரேலியா நாட்டில் தான் காணப்படுதான். இது பார்க்கறதற்கு ஓப்பனாக இருக்கிற ஒரு குடுவை மாதிரி இருக்குமா? இதிலிருந்து பூச்சிகளையும் மற்ற வண்டு மாதிரியான உயிர்களையும் இழுக்கக்கூடிய ஒருவித அருமையான வாசனை, அதாவது செண்டு மாதிரியான வாசனை வருமா? அது மட்டும் இல்லைங்க, இதோட ஒரு பக்கம் வழியாக போனால் இன்னொரு பக்கம் வழியாக வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையை பூச்சிகளுக்கு தர்ற மாதிரியான ரொம்ப லைட்டான ஒரு தோற்றத்தை அந்த குடுவைகள் கொண்டிருக்குமா? அப்படி அதை நம்பி உள்ளே போன பூச்சிகள் இதோட வயிற்றுக்குள்ள போய் அங்கே இருக்கிற ரசாயன கலவையில் சிக்கிருமா? அப்புறமா அந்த ரசாயன கலவைகள் தன்னோட உணவை ஜீரணித்து இந்த செடிக்கு உணவாக எடுத்துக்குமா? ட்ரோபிக்கல் பிச்சர் பிளான்ஸ், இது மனுஷங்களை சாப்பிடும்னு சில பொய்யான கதைகளை கொண்டு ஹாலிவுட் மூவிஸை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா அந்த படங்களில் வருகிற மாதிரி இது அவ்வளவு பெருசு இல்லை, இது சின்னது. ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட எலிகளை கூட சாப்பிட்ற அளவுக்கு வல்லமையான செடிகள்னா அது இதுங்க தான். நாம் இதில் பார்த்த எல்லா செடிகள்லையும் இது தான் பெரிய செடியும் கூட. இதோட ஒரு குடுவை மட்டுமே சுமார் 1 அடி நீளம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் உள்ளே விழுந்த இறைய ஜீரணிக்க இதுங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வரை ஆகுமா? ஸோ நாம் பார்த்த செடிகளை இறைய ரொம்ப சித்திரவதை பண்ணி அணு அணுவாக கொல்லக்கூடிய ஒரு செடியும் இது தாங்க. இதுங்களில் மட்டும் சுமார் 100 வகைகள் இருக்கதா சொல்கிறாங்க. இதுங்களில் சவுத் ஏசியா, ஆஸ்திரேலியா அப்புறம் மடகாஸ்கரில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.